வணக்கம், வெல்கம் டு குமரி மீனவன். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, சுருக்கு மடியிலேருந்து வள்ளத்தில் வந்து எப்படி மீன் ஏற்றுறாங்க அப்படிங்கிறத தான் வீடியோ பார்க்க போகிறீங்க. இது வந்து கேரளா சுருக்கு மடியிலேருந்து எப்படி போட்டில் மீன் ஏற்றுறாங்கன்னு, தமிழ்நாட்டில் சுருக்கு மடியில் மீன் பட்டால் அதை வந்து எப்படி போட்டில் மீன் ஏற்றுவாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் தமிழ்நாட்டில் வந்து சுருக்கு மடியில் வந்து இப்படி தான் மீன் எடுத்து போட்டில் போடுவாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு முன்னே பார்த்தது வந்து கேரளாவில், இது வந்து தமிழ்நாட்டில். கேரளாவில் வந்து தான் அதிகமாக சுசுகி போட் யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் சுசுகி போட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மற்ற இடங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாரு. ஸோ கேரளாவில் அப்படி இல்லை. பொதுவாக கேரளாவில் நிறைய இடங்கள்ல சுசுகி போட்டிருக்கு. அங்கே இந்த லம்பாடி இன்ஜினுங்கள்லாம் அங்கே கிடையாது. ஸோ அதனால் அங்கே வந்து சுருக்கு மடியில் வந்து சுசுகி போட்டில் தான் ஏற்றுவாங்க. இங்கே வந்து லம்பாடி இன்ஜினுங்க வச்ச போட்லையும் ஏற்றுவாங்க. இப்போ நிறைய பேர் சுருக்கு மடிக்கும் அந்த சுசுகி போட்டுங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாட்டில்.
இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, சுசுகி போட்டில் வந்து எத்தனை டன்னில் மீன் ஏற்றலாம்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் வந்து 2 டன்னுக்கும் கூட மீன் உண்டு. ஸோ சுசுகி போட்டில் வந்து 2 டன் வரைக்கும் மீன் ஏற்றிட்டு கரையை வந்துட்டுருக்காங்க. இதுவும் சுருக்குமடியில் மீன் பட்டது தான். இதுவும் கேரளாவில் உள்ள ஒரு நண்பர் அனுப்பி தந்த வீடியோ தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.